செங்கடலில் 35 கடற்கொள்ளையர்களை மடக்கி பிடித்த INS கமாண்டோக்கள். இஸ்ரேல் ஹமாஸ் போரை தொடர்ந்து செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக ஆப்பிரிக்காவில் உள்ள சோமாலியாவைச் சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் இந்திய பெருங்கடலில் செல்லும் கப்பல்களை கடத்தி கொள்ளையடிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து முக்கிய கடற்வழி பாதைகளில் செல்லும் நமது கப்பல்கள் மற்றும் நட்பு நாடுகளின் கப்பல்கள் பாதுகாப்பிற்காக 10 மேற்பட்ட இந்திய கடற்படை கப்பல்கள் கடலில் ரோந்து மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட எம்வி ரியோன் கப்பலை இந்திய கடற்படையின் ரிகமாண்டோஸ் பிரிவின் அதிரடிப்படை வீரர்கள் நேற்று முன்தினம் மீட்டு அதில் பணைய கைதிகளாக இருந்த 17 மாணவிகள் உட்பட கப்பல் பணியாளர்களை விடுவித்துள்ளனர். சென்ற சனிக்கிழமை மார்ச் 16 அன்று முதல் முறையாக பாராடிராப் ஆபரேஷனை நம் வீரர்கள் நடத்தியுள்ளனர். பாராசூட்டுகள் மூலம் பிணை கப்பலுக்குள் குதித்த நம் கடற்படை அதிரடி வீரர்கள் 35 சோமாலிய கடற்கொள்ளையர்களை மடக்கி பிடித்து அவர்களை சரணடைய செய்துள்ளனர். மால்டா நாட்டு கொடியுடன் சென்று கொண்டிருந்த அந்த கப்பல் சென்ற 2023 ஆண்டு டிசம்பர் 14 அன்று கடத்தப்பட்டது. அந்த கப்பல் உயர்கடலில் எவருடைய கண்ணுக்கும் புலனாகாத வகையில் நிறுத்தப்பட்டிருந்தது. ரோந்து செய்யும்போது நமது கப்பல் ஒன்று தொலைநோக்கி கருவிகள் மூலம் இதை கண்டுபிடித்துள்ளது. இதையடுத்து இந்திய கடற்கரையில் இருந்து சுமார் 2600 கிலோமீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருந்த அக்கப்பலை நமது கடற்படையின் நாசக்கார கப்பலான INS கொல்கத்தா சென்ற வெள்ளிக்கிழமை மார்ச் 15 அன்று தடுத்து நிறுத்தியது. இந்த முழு மீட்பு நடவடிக்கையும் 40 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இந்திய விமானப்படையின் போக்குவரத்து விமானத்தை பயன்படுத்தி அதிலிருந்த பாராசூட்டுகள் மூலம் நம் வீரர்கள் கொள்ளையர்கள் பிடியில் இருந்த கப்பலுக்குள் ஆயுதங்களுடன் குதித்தனர். இதையடுத்து 35 கடற்கொள்ளையர்களும் இந்திய வீரர்களிடம் சரணடைந்தனர். இந்த நடவடிக்கையில் போயிங் P-8L போசிஜியான் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் விமானம் பயன்படுத்தப்பட்டது. இது தவிர அமெரிக்காவிடமிருந்து குத்தகைக்கு எடுக்கப்பட்ட MQ-9C கார்டியன் என்கிற ஆளில்லா கடற்படை விமானமும் பயன்படுத்தப்பட்டது. மேலும் சுகன்யா என்கிற நம் ரோந்து கப்பலும் பயன்படுத்தப்பட்டது. நமது நாசக்கார கப்பலான INS கொல்கத்தா கடத்தப்பட்ட கப்பலை இடைமறித்து தொடர்ந்து கொள்ளையர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். அவர்கள் சரணடைய முன்வராததால் அடுத்து பாராசூட் உதவியுடன் நம் வீரர்கள் கொள்ளையர்கள் இருந்த கப்பலுக்குள் குதித்து சரணடைய வைத்துள்ளனர். இதுகுறித்து இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிட்டத்தட்ட 40 மணி நேரம் நடந்த நடவடிக்கையில் கொள்ளையர்கள் சரணடைந்த பின் 37,800 டன் சரக்குகளுடன் இருந்த கப்பல் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக இந்தியாவுக்கு கொண்டுவரப்படுகிறது. இதில் கடற்கொள்ளையர்கள் 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதேபோல சென்ற ஜனவரி மாதம் என்வி லிலா நார்ஃபாக் என்ற லைபீரிய கொடியுடன் சென்று கொண்டிருந்த வணிக கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்த முயற்சித்தனர். இதனை தெரிந்த நமது கடற்படை கமாண்டோ பிரிவினர் கடத்தலை தடுத்து நிறுத்தியதுடன் பணைய கைதிகளாக்கப்பட்ட 21 பணியாளர்களையும் காப்பாற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.